ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இது நம்மளோட அப்ராட் எஜுகேஷன் சீரீஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து காலேஜ் அப்ளை பண்ணதை பற்றி போட்டிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் டேலேயே எனக்கு காலேஜில் வந்து அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். லைக் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வேகமாக கிடைக்கும், அப்ளிகேஷன்ஸ்லாம் அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜென்ரலாகவே நீங்கள் வந்து அப்ராடில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக எதுக்காச்சும் எஜுகேஷனுக்கு காலேஜஸ்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 to 2 weeks டைம் ஆகும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப வேகமாகவே நான் பண்ணி வாங்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மண்டே 15 வந்து எனக்கு இந்த மெயில் வந்திருக்கு. நான் எப்போ அப்ளை பண்ணேன் அப்படின்னா லைக் சாட்டர்டே ஈவினிங் அப்ளை பண்ணேன். சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவு, நான் ஒர்க்கிங் டே. மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 working day வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து நான் கொடுக்குற சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் வேகமாக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் என்ன சொல்கிறது, டக்குனே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணி உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. ஸோ என்னோடய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் எதுனாலும் சரி, இதுக்குன்னு இல்லை, ஒரு ஜென்ரலாகவே ஒரு காப்பி ஸ்கேன் பண்ணி உங்களோட டிரைவ்லேயோ க்ளவுட்லேயோ வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக 10th mark, 12th mark sheet, அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சிருப்பீங்க. அதை வந்து செமஸ்டர் வைஸ் 1 to, நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன் 8 semester, அதுக்கு வந்து அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டுருந்தேன்னா அதனால் நான் வந்து அடிஷ்னலாக என்னெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா லைக் என்னோடய ஜாயினிங் லெட்டர், அதுக்கப்புறம் சேல்ரி ஸ்லிப்பு, லாஸ்ட்டாக நான் என்ன மாதிரி சேல்ரி வாங்கியிருந்தேன் அந்த மாதிரி சேல்ரி ஸ்லிப்பு. ஸோ இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன். இது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொடுக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்ன சொல்கிறது கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறையா பேர் வந்து இதனால தான் டிலே பண்ணுவாங்க. நிறையா டாக்குமெண்ட் இருக்காது, அவசர அவசரமாக போய் அதை ஸ்கேன் பண்ணிட்டுருப்பாங்க, இல்லாட்டி போய் ஃபைலில் தேடி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும். நான் வந்து ரொம்ப பெரிய டாப்பர்லாம் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் ஒரு 75% கிட்ட ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தேன் என்னோடய ஓவரால் ஸ்கோர். அதுக்கப்புறம் இதோட என்ட்ரன்ஸ் ஐஎல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 band எடுத்துட்டேன். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேகமாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராசஸ் ஆயிடுச்சு, சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு டிப். ஸோ இது நீங்கள் கரெக்டாக முன்னாடியே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்படின்னா நோ இஷ்யூஸ். இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா காலேஜ் வைஸ் மார்க்கு, அதுக்கப்புறம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டிலே ஆகும் இந்த மாதிரி காலேஜ் அட்மிஷன்லாம் வாங்குறதுக்கு. இன்னொரு மெயினான டிப் என்ன அப்படின்னா லைக் வெரிஃபைடு ஏஜென்ட்ஸ் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 colleges அப்ளை பண்ணேன். அந்த 4 colleges வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலேஜ் வந்து நான் என்னோடய ஓனாக பண்ணேன், 2 colleges வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெரிஞ்ச கன்சல்டன்சி மூலமாக பண்ணேன், 3rd வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாம்டன். இந்த லாம்டன் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக அவங்க வெப்சைட் போய் அந்த வெப்சைட்லேயே உள்ள இவங்களோட ஏஜென்சி மூலமா அப்ளை பண்ணேன். நான் ஜஸ்ட்டு ப்ரௌசர் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜோட வெப்சைட்டை நல்லா நல்லா தரோவாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்லேயும் போய் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணி என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த காலேஜ் நான் காட்டுறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். லைக் என்ன மாதிரி லொக்கேஷன் இருக்குது, ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் எவ்வளோ காஸ்ட் ஆகும், நீங்கள் தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறையாவது நீங்கள் செக் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா என்னதான் நம்ம ஒரு கன்சல்டன்சி வழியாக போனால் கூட ஃபுல் அனாலிசிஸ் நீங்களே பண்ணணும். கிராஜுவேட்டாக, அண்டர் கிராஜுவேட்டாக, உங்களுக்கு எந்த இன்டேக் போனால் நல்லாயிருக்கும். நான் பண்ண ரிசர்ச் படி ஃபால் இன்டேக் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய கோர்ஸ் மிஸ்ஸஸ் அக்வால் மட்டும்தான் இருக்குது, அதனால தான் அதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதான் நான் எடுத்த கோர்ஸ், கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ். அண்ட் இதில் போய் கோர்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டு சம் வைஸ் என்ன இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிங்க, உங்களுக்கு அது செட் ஆகுதா இல்லையான்ட்டு. ப்ளஸ் அதுக்கு என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, லைக் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷனில் சிஎஸ் இதை படிச்சிருந்தால் தான் அதை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் பார்த்து எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும்.
ஸோ இதில் கோஆப்பில் இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஃபைனலாக இந்த காலேஜ் தான் எனக்கு, இந்த கோர்ஸ் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரி சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லை அட்மிஷன் ரிலேட்டடாக என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க, லைக் அதில் ஸ்பான்சர்ஷிப்லாம் இருக்கா, ஸ்காலர்ஷிப் இருக்கா, லைக் ஃபினான்ஷியல் எய்ட் இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க, லைக் அவங்களே ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்காங்களா இல்லையா, நிறையாதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் நம்ம நிறையாவது கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையாவது நான் பண்ணிருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு இது பார்த்தேன் பேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் போகிறேன். இப்போ அதில் போனேன் அப்படின்னா நானே என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணலாம். இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது, $150 நம்ம பே பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை யூசிங் அன் ஏஜென்ட்னு அப்படியே இவங்களே ஒன்று வச்சுருக்காங்க, ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட்டுன்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உள்ளே போனோம் அப்படின்னா கண்ட்ரி வைஸாக ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இவங்களே ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்க்கும்போது நிறையா இருந்துச்சு. ஸோ இதில் நான் பார்த்ததில் கொஞ்சம் இந்த கிருஷ்ணா கன்சல்டன்ஸுன்றவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தாங்க, கால் பண்ணி பேசினேன். இவங்களோட பிரான்ச் என்னோடய சிட்டிலேயே இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா $150 அப்ளிகேஷன் டாலர், கிட்டத்தட்ட 10,500 ஆச்சு ஃபீஸு, கெனடியன் டாலர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா. பட் ஆக்சுவலாக வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த காலேஜோட டைரக்ட் டைஅப்பில் இருக்கோம், அதனால் நீங்கள் வந்து ஃபீஸே கட்ட வேணாம், ஃப்ரீயாகவே பண்ணலான்ட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். அண்ட் அஃபீஷியலாக இவங்களே காலேஜில் லிஸ்டிங் பண்ணியிருக்கனால ஃபேக்காக இருக்காது மோஸ்ட்லி, அதனால் இவங்களுக்கு கால் பண்ணி அப்ளை பண்ணேன். சாட்டர்டே மத்தியானம் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஈவினிங் டைம் போல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணேன். மேம், அவங்க ஒரு மேம் பேசினாங்க, அப்ளை பண்ணிட்டேன்னா. அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஒரு நாள் லீவு, மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த கன்சல்டன்சி சர்வீஸோட டீட்டெயில். கிட்டத்தட்ட இவங்க நிறையா பிரான்ச் வச்சுருக்காங்க போல், ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அப்ராட் நிறைய இடத்துல. ஸோ நீங்களும் இந்த காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இந்த ஏஜென்சியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 rupees சேவ் ஆகும். இன்னும் நிறைய ஏஜென்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க, பட் இவங்க என்கிட்ட 1 ரூபா கூட சார்ஜ் பண்ணல, எனக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வீசாவாக ஹெல்ப்பும் எல்லாமே பண்ணுறேன்ட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி அன்னோன் கன்சல்டன்சிஸ் போகாமல் நீங்கள் ஒரு காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ்லேயே யாராச்சும் ரெக்கக்னைஸ்டு ஏஜென்ட் இருக்காங்களான்னு பாருங்கள் உங்கள் கண்ட்ரிக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அதில் யார் உங்களுக்கு செட் ஆகுறாங்க, ஒரு 2-3 பேர்கிட்ட கால் பண்ணி பாருங்கள், எவங்க யார் நல்லா செட் ஆகுறாங்களோ அப்படின்றவங்களோ அவங்கள நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், பிகாஸ் டைரக்ட் ஐயப் இவங்களோட ஏஜென்ட்டே ஒரு ஆள் அந்த காலேஜில் இருக்காங்க, அதனால் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வேகமாக நடந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ மெயினாக உங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஏஜென்சி வந்து நல்ல ஏஜென்சியாக இருக்கணும். இப்போ நான் ஓனாக அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து $150 செலவாக இருக்கும், பட் நான் ஏஜென்சி வழியாக அப்ளை பண்ணனால எனக்கு அதுவுமே ஃப்ரீயாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஏஜென்சி அந்த கன்சல்டன்சி வந்து கொஞ்சம் நல்லவங்களா, கொஞ்சம் ரெக்கக்னைஸ்டாக இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணி சூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் 1 டே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்லேயே ப்ராசஸ் ஆயிடும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டெட்லைனில் போய் அப்ளை பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். பட் நான் வந்து கரெக்டாக ஜனவரியில் போய் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ 500 சீட் இருக்குது அப்படின்னா 500 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேகமாகவே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இன்கேஸ் நான் வந்து பார்த்தா இப்போ நான் அக்டோபர் நவம்பரில் அப்ளை பண்ணி உடனே வாங்கிட்டேன், இன்னும் டிசம்பர் ஜான் 2 மாதம் இருக்கே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதிங்க. பிகாஸ் வேகமாகவே சீட்டு ஃபில் ஆகி டக்குனே பிஃபோரே என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதனால் எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல பண்ணாதீங்க, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இது பண்ணிக்கணும். இந்த காலேஜ்னு இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் சரி, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வேறு யாராச்சும் இந்த மாதிரி லாம்டன் காலேஜ் போகிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அங்கே மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆஃபர் லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு, ஸோ இதை வச்சு லோன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த 2 டேஸாக நான் லோன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி லோன் வாங்கினேன் அப்படின்றத பற்றிலாம் நான் கிளியராக போடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை பற்றியும் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 வீடியோஸில் இந்த காலேஜ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேக் டு கோடிங் வீடியோஸ் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ டோன்ட் வரி கைஸ். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.